சங்கி ரவி, அதாவது வின்னர்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு கதாபாத்திரம் வரும், பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக், கைப்புல. இன்னொருத்தர் இருக்காரு, யாரு தெரியுமா? அது வெறும் பிரியாணி தான். அதாவது பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னாரு நம்முடைய தேர்தல் அறிக்கையில. பாவம், வேணாம் பிரியாணி பிரியாணி வச்சிரு, வேணாம் விட்டுருப்பா. பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னாரு. அப்படி ஒருத்தர் இங்க இருக்காரு, அவர் பேரு ஆர் என் ரவி. அவர் பேரு ஆர் என் ரவி கிடையாது, அவர் பேரு ஆர் எஸ் எஸ் ரவி, சங்கி ரவி. அதாவது வின்னர்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு கதாபாத்திரம் வரும், பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக், கைப்புல. ரொம்ப வீராவேசமா வருவாரு சட்டமன்றத்துக்குள்ள, கோட்டு சூட்லாம் போட்டு பயங்கர வீராவேசமா வருவாரு. முதல் வாட்டை என்ன தெரியுமா பண்ணாரு, நம்முடைய ஆளுநர் உரைங்கிறது என்ன, தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன எழுதி தர்றாரோ அதை படிச்சுட்டு போறது ஆளுநர் உரை. அவர் ஒன்னும் அவர் நியமிக்கப்பட்டவர், அவர் ஒன்னும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது, அவர் ஜஸ்ட் ஒரு போஸ்ட்மேன், தபால்காரர். நம்ம சொல்றத போய் டெல்லியில சொல்றது, டெல்லியில சொல்றத வந்து இங்க முதலமைச்சர் சொல்றது மட்டும்தான் வந்தாலும் வேலை. அவரு முதல் என்ன தெரியுமா பண்ணாரு, முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நம்முடைய ஆளுநர் உரையில எழுதி கொடுத்ததுல அம்பேத்கர் பெயரை எடுத்துட்டாரு, அம்பேத்கர் பெயரை சொல்ல மாட்டேன்ட்டாரு, தந்தை பெரியாரோட பெயரை சொல்ல மாட்டேன்ட்டாரு, பேரறிஞர் அண்ணாவோட பெயரை மறுத்துட்டாரு, சொல்ல மறுத்துட்டாரு, டாக்டர் கலைஞருடைய பெயரை சொல்ல மறுத்துட்டாரு. நம்முடைய தலைவர் எந்திரிச்சாரு, எந்திரிச்சு ஆளுநர் அவர்களே, நீங்க பேசுனது எதுவுமே அவை குறிப்பில் ஏறாது, நாங்க சொல்றதுதான் ஏறும்னு சொன்னோடனே குடுகுடு குடுகுடு குடுன்னு ஓடி போயிட்டாரு. கைப்புல்ல, கைப்புள்ளதான். அதே மாதிரி ஒரு படத்துல மாயின், ஒரு படத்துல மின்னல், அது வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அது மாதிரிதான் அவர் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது அப்படியே வீராப்பா வருவாரு. ஆனா அவர் எப்ப போனாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் எப்ப போனாலும் யார் தெரியுமா, எந்திரிச்சு மரியாதை செலுத்துவா? அவர் எப்ப போறாருன்னு எப்படி எங்களுக்கே தெரியும். அதிமுகக்காரெல்லாம் எந்திரிச்சு ஓடிடுவான், அதிமுகாரன் ஏன் எந்திரிச்சு ஓடுறான்னு பார்த்தா இவர் ஓடி போயிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுநர், சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தால மிக மிக இது இதை விட ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு ஆளுநரை கண்டிச்சதே கிடையாது. நம்முடைய அமைச்சர், நம்முடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவர்கள், அவர் எவ்வளவு பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், முத்தமிழின் டாக்டர் கலைஞரோடு பயணித்தவர், கலைஞருடைய தம்பி, நம்முடைய தலைவருடைய தளபதி அவர், என்னுடைய அரசியல் வழிகாட்டி, என்னை தூக்கி வளர்த்தவர் அவரு. அவர் இல்லாம, அவர் இல்லாம நான் கிடையாது. அவருக்கு நம்முடைய கௌதம் சிகாமணி எப்படியோ ஒரு பிள்ளையோ, அதே மாதிரிதான் நானும். அதனாலதான் நான் பேசும்போது சொன்னேன், என்னுடைய உடன்பிறவா சகோதரர் கௌதம் சிகாமணின்னு சொன்னேன். எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டோம் தலைவர் அவர்களும், எந்த நேரத்திலையும் அண்ணன் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களையோ திரு கௌதம் சிகாமணி அவர்களையோ எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டார். பொய் கேச போட்டு ஏதோ வருஷத்துல போட்ட பொய் கேச எடுத்து அதை எடுத்து இடி சிபிஐன்னு ரெய்ட விட்டு, இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் பாஜக பயமூர்த்தி வச்சிருந்தீங்க தெரியுமா, எல்லாரு மேலும் இடி சிபிஐ போட்டு பயமூர்த்தி வச்சிருந்தாங்க, அப்படிதான் அடிமைகளா வச்சிருந்தாங்க. அப்படி கேஸ் எல்லாம் போட்டுதான் தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன தமிழ்நாட்டோட உரிமைகள் எல்லாம் படிச்சதெல்லாம் அப்படிதான். அந்த அதிமுக அடிமைகள் மாதிரி திமுக அமைச்சர்களும் இருப்பாங்கன்னு பொய் கணக்கு போடுறாங்க. நாம அப்படி இருப்போமா? நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடியோட டாடிக்கும் பயப்பட மாட்டோம், எதா இருந்தாலும் சந்திப்போம்.